அதிசீக்கிரமே புனர் தரிசனம் பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்லணும் ஒரு இடத்துக்கு வந்தாக்க, அப்பதான் திருப்பி அந்த இடத்துக்கு வர பாக்கியம் கிடைக்கும். இப்ப எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கோம், திரிவேணி சங்கம் போயிட்டு இருக்கோம் இல்லையா. நமஸ்காரம், அனீஸ் கிச்சன் பிரேமா மாமி பேசுகிறேன். நீங்கள் இப்போது வேணிதானம் வீடியோ பார்த்துருப்பேன். அடுத்தபடியாக அந்த அங்கே எங்களுக்கு சிவமட்டில் வாசுதேவ சாஸ்திரிகள் அவர் தான் எங்களுக்கெல்லாம் பண்ணி வச்ச, அவரோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அதை பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த சிவமட்டில் 7 தலைமுறையாக சர்வீஸ் பண்ணின்னு இருக்கலாம் இந்த மாமா ஃபேமிலி. அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் மாமா சொன்னார், சுப்பிரமணிய பாரதி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரோட சிஸ்டர், அவள் இந்த மாமாவோடைய கொள்ளு தாத்தாவோடக்கு கசின்ஸ் தான். இதை கண்டிப்பாக யூடியூப்பில் போடுங்கன்னு சொன்னார் அவர். அது முக்கியமான சமாச்சாரமாக சொல்கிறேன். அப்புறம் இந்த மாமா ரொம்ப நல்லா பண்ணி வச்சார். அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டும் சங்கல்பம் முடித்து ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து அதையும் உங்களுக்கு காட்ட போகிறேன், எல்லாம் பாருங்க. நமஸ்காரம் மாமா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுந்தர சாஸ்திரி, கூப்பிடுறது வாசுதேவ சாஸ்திரின்னு கூப்பிடுவா. நாங்கள்லாம் திருநெல்வேலிக்காரா, 7 தலைமுறை ஆச்சு நாங்கள்லாம் இங்கே வந்து இந்த யாத்திரை விருத்தி பண்ணிட்டு இருக்கோம். 7 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம், பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோம். அலகாபாத், காஷி, கயா எல்லா யாத்திரையும் பண்ணி வைக்கிறோம். சவுத் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாருமே, தமிழ்நாடுலேருந்து, கர்நாடகாலேருந்து, ஆந்திராலேருந்து எல்லாருமே இங்கே வந்து யாத்திரை பண்ணுறா. எல்லாருமே திருப்தியாக போகிறா. இன்னைக்கு வரையும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் வரல எங்கள்கிட்ட. ஆமாம், யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு நாங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த தலைமுறையில் நான் இருக்கேன், எங்கள் அண்ணா சுப்பிரமணிய சாஸ்திரி இருக்கார், ரமணி சாஸ்திரி, கணேஷ் சாஸ்திரி, நாங்கள் 4 பேர் பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம், வெங்கடேஷ் சாஸ்திரிகள், நடேஷ் சாஸ்திரிகள்னு அண்ணா, எங்கள் பெரியப்பா பேர் வெங்கடேஷ் சாஸ்திரிகள், அலகாபாத்தில் முனிசிபல் கமிஷனராக இருந்தார், மேயராக இருந்தார் அலகாபாத்தில். அலகாபாத்தில் இருந்துட்டு பொலிட்டிக்கல் லைன்லேயும் இருந்துட்டு இந்த யாத்ரா விருத்தியும் பார்த்துட்டு, எங்கள் அப்பா நடேஷ் சாஸ்திரிகள்னு கோட்டையில் உத்தியோகமாக இருந்தார், உத்தியோகம்லாம் விட்டுட்டு வந்தப்பறம் இந்த வித்தியில் வந்தார். இந்த பரம்பரையாக நடந்ததுக்கு நாங்கள்லாம் காஞ்சி மடத்துக்கும் சிங்கேரி மடத்துக்கும் 2 மடத்துக்கும் பார்த்துட்டுருக்கோம். நான் காஞ்சி மடத்தில் இங்கே சிங்கேரி மடத்தில் நான் தர்மாதிகாரி, ரமணி சாஸ்திரின்னு சிங்கேரி மடத்தில் முத்ராதிகாரியவர். நாங்கள்லாம் 2 மடத்தையும் பார்த்துட்டுருக்கோம். 1934 பரமாச்சாரியர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் சிவமடத்தில் வந்து இங்கே சாத்துர்மாசம் பண்ணினார், 4 அடுத்து சாத்துர்மாசம் பண்ணினார். அதுக்கப்புறம் அபிநவித்யா தீர்த்த சுவாமிகள் 1965 வந்தார், 71 வந்தார், 77 வந்தார், 82 வந்தார், 94 பாரதி தீர்த்த சுவாமிகள் வந்தார். நான் இங்கே சிங்கேரி மடத்தை தர்மாதிகாரி, இந்த இடம்லாம் கொடுத்து சிங்கேரி மடத்தை கட்டி சிங்கேரி மடத்தையும் காப்பாற்றின்னு இருக்கோம். காஞ்சி மடத்துக்கும் இடம் கொடுத்து காஞ்சி மடத்தும் கட்டிண்டு காஞ்சி மடத்தையும் காப்பாற்றின்னு இருக்கோம். 2 மடத்துக்கும் காத்துன்னு இருக்கோம். இப்படியே எங்கள் பரம்பரையை நடக்கணும்னு நான் வைணி மாதவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இங்கே கேந்திராதிபதி வேணி மாதவர், வேணி மாதவர் எங்களுக்கு சகாயம் பண்ணணும். அப்புறம் வரவாள்லாம் ரொம்ப அன்பாக இருக்கா. இப்போ நாங்கள் போட்டில் போயிட்டே இருக்கோம். இந்த போட்டில் போகும்போது எல்லாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, கேஷுவலாக அங்கே பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறோம். அந்த போட்டு வாழவும் எங்கள் கூடவே பேசிகிட்டே வரான். அவன் வந்து ஹிந்தியில் பேசுகிறான், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, பட் என்னோடய ஓர் பிடிக்கு ஹிந்தி தெரியும். அவன் எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரா, அதையும் பாருங்க. திரிவேணி சங்கம் போயின்ட்டுருக்கோம் சார். ஆமாம், இதுலேருந்து கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்தர்வாணியாக இருக்கா, நான் கண்ணுக்கு தெரியாது. வேணிதானம்னு ஒன்று பண்ணுவாள், அதாவது ஹேர் தலைமுடிய புருஷாக வந்து பொண்ணு பொம்மநாட்டிக்கு தலை பின்னி கட் பண்ணுவாள். அதை பொதுவாக தலைமுடி தண்ணியில் விழுந்தால் முதக்கும், பட் அந்தர்வாணியாக அதான் அடியில் சரஸ்வதி போகிறதுனால அந்த முடி வந்து முதக்குமா. பட் நாங்கள்லாம் லாஸ்ட் டைம் வந்தபோது பண்ணிட்டோம், இந்த தடவை நாங்கள் வேணிதானம் பண்ண வளையத்தில் ஒரு தடவை சாரி தண்ணியில் போட்டோன்னா அடியில் இழுத்துண்டுடும். பொதுவாக முடி வந்து மதக்கும் இல்லையா, அது அடியில் இழுத்துண்டுடும், கண்ணுக்கே தெரியாது. பட் நாங்கள்லாம் செகண்ட் டைம் வரதுனால லைஃப்பில் ஒரு தடவை தான் அந்த வேணிதானம் கொடுக்கணும். அதனால் இந்த தடவை நாங்கள் ஸ்நானம் பண்ணி ஜலம் தான் எடுத்துக்க போகிறோம். திரிவேணி சங்கமம் தான் போயின்னு இருக்கோம். அங்கே மேலே அங்கொட்டு வாலா சொல்கிறார், அந்த அரண்மனை தெரியுறது இல்லையா, அது அசோகரோடதுங்கிறார். அசோகர் அப்புறம் அக்பரா, அந்த கோட்டை அசோக் சுரங்க
அவர் ஹிந்தியில் பேசுகிறார், எனக்கு ஒன்றும் புரியல. சொல்லு, ரெட் ஃபோர்ட் வரல வழி இருக்கா? அப்படியா, இந்த ஃபோர்ட்லேருந்து இங்கிலீஷ் பீப்புள் எஸ்கேப்டு ஃப்ரம் தட் இதுவா? அப்படியா, அதுக்குள்ளேருந்து அந்த குகையிலேருந்து? எனக்கு ஹிந்தி தெரியாதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மிலிட்ரி கேம்ப் மிலிட்ரி கேம்ப் மிலிட்ரி கேம்ப் இருக்கா? அப்போ லோ கிரான கே சமய் அபிபி மிலிட்ரி கேம்ப். நாங்கள்லாம் இப்போது திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ண போகிறோம். இப்போது மியூசியமாக மாறி விடுத்தான் அது. அவர் ஹிந்தியில் சொல்கிறார், என் ஓர் இப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மிலிட்ரி இதெல்லாம் காலி பண்ண அப்புறம் மியூசியம் ஆக்க போறோம். அப்படி காலி பண்ண போறாளாமா? காலி பண்ண போறாளா? ஓகே, இப்போ நம்மளெல்லாம் உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டா? இல்லையா, அலோவ் பண்ண மாட்டா. ஓகே, ஜஸ்ட் வெளியில இருந்தா போட்டோ எடுக்கணும் போல இருக்கு. ஆமா, ये जो घना सा पेड़ देख रहा ना किनारे में दीवार के नीचे, तो अच्छावट ब्रिज है. காசில இருக்கு, கிளை மேல் பக்கம் வந்து கயால இருக்கு. பகவான் ராம் லட்சுமண் சீதாஜி இதர் மே விஸ்ராம் கியா தா வன்ஸ் வாபசி டைம் மே சித்ரகூட் ஜப் ஜா ரஹா தா விஸ்ராம் கியா இதர் மே சீதா மையா இன்கோ ஆசீர்வாத் தியா இஸ்லிய ஹமேஷா கிரீன் ரஹதா ஹை கபி சூக்தா நஹீ இஸ்லிய வோ கித்னி பார் பி உஸ்கோ காட் தியா ஃபிர் பி யே ஹரா ரஹதா ஹை. சீத்தை கொடுத்த வரத்துனால எப்பவுமே செடி கிரீனிஷா தான் இருக்குமா? ஓ, வாடவே வாடாதான். இங்க வந்து வனவாசம் பண்றச்ச இங்க வந்து இருந்தாலும் அப்புறம் தான் சரஸ்வதி குண்ட் பி ஹை. சரஸ்வதி கோயில் திறந்துருக்கோம். பிடிச்சாச்சு, ஜலமெல்லாம் எடுத்துட்டாச்சு. கிளம்பி திருப்பி வெள்ளதோருக்கே டைம் வாட்ச் ஆத்துல பார்க்கணும், முடிச்சாலும் பார்க்க முடியும். இப்போ டைம் தெரியாது. தண்ணி பியூர் ஒயிட் காரணம், பியூர் ஒயிட் இல்லை, வாய்ட் நை தித்த ஒயிட் நை அப்படிங்கிறாங்க. கஸ்டமர் கங்கா பச்சைதான். எம்னா ரேட்டு தித்த டைம் 11:27 பச்சை கலரை தான் அப்படி இருக்குங்கிற அப்படின்னா இல்லையா? நம்ம ஜாஸ்தி ஆச்சுன்னா வெள்ள கலர் வரும். அதே இதர்மே டீப், இதர்மே நோ டீப். டீப்பாக இருந்தால் கொஞ்சம் அமர்ந்து முழுக முடியும். முடிச்சாச்சு, திருப்பி நாங்கள் கரைக்கு போயின்னு இருக்கோம். கும்பம் எல்லாமே பூமி நை தா ஜல் ஜல் தா ஜலம் ஜல் குளிக்க அதி சீக்கிரமே புனர் தரிசனம் பிராப்தி ரஸ்தோன்னு சொல்லணும். ஒரு இடத்துக்கு வந்தாக்க அப்பதான் திருப்பி அந்த இடத்துக்கு வர பாக்கியம் கிடைக்கும். வேர் இங்க இருக்கு, ஸ்டெம் வந்து காசில இருக்கு, லீஃப் வந்து கயால இருக்கு. ஆமா, இப்ப நம்ம பாக்குறது வந்து வேர் பக்கம், வேர் அலகாபாடில் வேர் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, தெரியறதே வேர் இடத்துல அக்ஷயம் வனவாசம் வரைச்சே இந்த இடத்துக்கு வந்திருக்கா சீதா வந்து சிந்தூர் வச்ச இடம். அது
लक्ष्मण चलो रिटर्न करो। हाँ रिटर्न करें। चलो फोर्ट से गेट है नहाने के लिए, वो मतलब दुर्गा में आकर यमुना यमुना में आकर नहाने के लिए यार। अकबर की पत्नी अंग पर वो अकबर क्वीन अंदर पड़के குளிப்பா இது போட்ல வரவே தெரிஞ்சது। ஆமா ஆமா எல்லமே ஸ்நான करके अंदर से ये किसी को मालूम भी नहीं चलता रानी ஸ்நான। हां யாருக்கும் தெரியாத। ठीक है चले चले चलो चलो। अच्छा है ये पता नहीं ये सब, पहले एक बार आए हैं ना ये सब पता नहीं। मतलब मारम विरिंज रे अंदर चावल आप जी जीरो करे। ஆமா அது நடே நடே அடியால வந்துருச்சு। इसी ये बंदे मत இடத்துல விருச்சல காணோம் அந்த படிக்கட்டு எடுத்தியா? படிக்கட்டு ये बहुत बड़ा किला है। நான் சொல்லிட்டே வந்தானே ஐய ஃபோர்ட்டா ஐய ஃபோர்ட் வந்த சொன்னானே மூணு பின்ற பண்ண மூணு கண்ணல் பின்னும்போது ரெண்டு தான் விருச்சி பின்றோம் ஆ ரெண்டு ரெண்டு தான் கண்ணுக்கு தெரியிறது। ஆமா அதே மாதிரி தான் அந்தரவாணில அதனால தான் வாள தலவாரி ஹஸ்பண்ட் தலவாரி பின்னி அப்புறம் வேணிய கட் பண்ணோம். ஓ ஓ சரி சரி யமுனா டீப் ஆழம் ஆழம் நதிக்கு 10 20 40 80 சென்டர் மேல 120 அடி ஆழம் அப்பா அந்த கங்கா இந்த பக்கம் ஸ்பீடு 10 20 40 120 சென்டர் மேல் 120 அதுதான் அந்த ஸ்பிரிட் வச்சிருக்கல செப்பரேட் பண்ணிருக்காளோ இல்ல ஆழத்துக்கா வேண்டி ஜாதா ஏ ஹே இஸ்லி பீச் மே வோ பனாயா வோ நஹி அபி கும்ப மேலா லகா தே நா கும்ப மேலா மே தி ரூட் டிவைடட் वो यहाँ से वहाँ मिला के लिए डिवाइडर लगा के रखा 120 फीट है इधर में 80 फीट हाँ 80 80 ठीक है अगर ये यमुना स्नो और आड़म अगर गंगा नो आड़म तो स्पीड को स्पीड अगर उधर में यमुना ऑन द स्लो वा हो गंगा ऑन द स्पीड हो वेग हम अगर उधर त्रिवेणी संगम में गंगा अगर 3 फीट 4 फीट अगर पूरा गंगा पार करेगा इधर 8 फीट 8 ஃபீட் பா బిగినింగ్ல 3-4 ஃபீட் தான் ஆழம் அப்புறம் 8 அடி போக போக அத போக அத யமுனா கலர் யமுனா கலர் green ये पूरा green color ஓ green ஆ அது பச்சை கலர் பச்சை கலர் யமுனா கங்கா அந்த brown color brown கங்கா brown color ஆ மஞ்சள் கலர் ஆ இந்த ரெண்டு கலர் திக்கு அத சரஸ்வதி அந்தர்வாணி ஆ யமுனா வந்து green color கங்கா வந்து ப்ரௌன் கலர் அந்தர்வாணியா சரஸ்வதி போகிறார் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்த்தலாம் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார் எனக்கு தான் ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூடவே வந்திருக்காளே அவ சொல்லின்னு இருக்கா அலகாபாத் வீடியோ பார்த்துருப்பேன் அடுத்தபடியாக காசி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்